எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி த கிராண்ட் ரீஜன் ஹோட்டலில் என்னுடைய கோயம்புத்தூர் ஃபேன்ஸ் மீட் அதே நேரத்தில் அவங்க முன்னாடி இங்கே என்னுடைய ஆப் க்யூப் மூவி ஆப் க்யூப் மூவி ஆப்பை லான்ச் பண்ணி அதில் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிற புதிய மனிதனோட ட்ரெய்லர் கூட லான்ச் பண்ணியிருக்கோம் புதிய மனிதனை தொடர்ந்து அடுத்ததாக அடங்காத காலை ரெண்டு படம் வந்து இந்த ஏக்யூப் மூவியில் ரிலீஸ் ஆக போகுது நான் என்னுடைய படங்களெலாம் வந்து இதுவரைக்கும் தியேட்டர் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தேன் பட் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஏகியூப் மூவி ஆப்பில் ரிலீஸ் பண்ணதுக்கு எதுக்குன்னா நான் வந்து ஒரு முன்னோடியாக இருக்கணும் மற்ற ப்ரொடியூசர்ஸுக்குன்னு சொல்லி நிறைய படங்கள் நிறைய நல்ல கன்டென்ட் இருக்கிற படங்கள் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஜய் சேதுன்னு ஒரு ஹீரோ வந்து உருவாகியிருக்க மாட்டார் ஒரு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்புறம் பீட்சா சூதுகோவும் மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து ரிலீஸ் ஆகியிருக்காட்டி பட் அவர் லக் அந்த டைம் வந்து நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நல்ல ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த படத்தை வந்து பேக்கப் பண்ணாங்க பட் எல்லாருக்குமே அது அமையறதில்ல நிறைய டேலண்டட் டைரக்டர்ஸ் இவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் வந்து நிறைய படங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் படங்கள் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆகி ரிலீஸ் ஆகாமல் இன்னும் லேபில் எல்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி படங்களுக்கு வந்து ஒரு லைஃப் கிடைக்கணும் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் இந்த ஏகியூ மூவி ஆப் ஸோ இதோட ஸ்பெஷலாகி உங்களுக்கு தெரியும் பொதுவாக வந்து ஒரு தேட்டர் ரிலீஸ் பண்ண என்ன அதுனால் தேட்டரில் வந்து ஒரு தியேட்டரில் வந்து ஒரே நேரத்தில் மூணு நாலு படம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ எந்த படத்தை வந்து நாங்கள் பார்க்கணும் அவங்களுக்கு தெரியாது சப்போஸ் பேப்பரில் கரெக்டாக இன்டர்நெட்டில் பார்க்குறீங்கன்னா வந்து தப்பா ஒரு படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு போனாங்கன்னா நாங்கள் வந்து வேறு படம் போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி அந்த படத்துக்கு ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லை ஒரு பேக்கப் நல்ல பேக்கப் ப்ரொடியூசர்ஸ் இல்லைனா வந்து அதை வந்து ஒரு த்ரீ டேஸ்லேயே தூக்கிடுவாங்க தேட்டர்லேருந்து ஸோ அதுக்கு ஒரு பிரீதிங் ஸ்பேஸ்ன்ற அந்த அது வந்து கிடைக்காம போயிடுது நிறைய படங்களுக்கு ஸோ இதை வந்து நாங்கள் மாற்றணும்னா வந்து முடியாது ஸோ இதை வந்து இப்போ துணிவசமாக வந்து எல்லா புடிஷனும் வந்து பேசிட்டு தான் இருக்காங்க புடிச்சு சைடில் கூட வந்து சாரங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க ஏன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய படங்கள் அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன் உறுதலை ராகம் படம்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு க்ரௌட் இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அது பிக்கப் ஆகி நல்ல பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு பட் இப்போ அந்த மாதிரி வந்து தேட்டர்ஸ்காரங்க கொடுக்க முடியல அவங்க ப்ராப்ளம்ஸ் வந்து நாங்கள் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கோம் ஏன்னா வந்து அவங்க வந்து எவ்வளோவோ எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் ஸ்டாஃபுக்கெல்லாம் பே பண்ணி வச்சிருக்கும் போது வந்து மக்கள் வந்து தேட்டர் விளாட்டி வந்து லாஸ் ஆகுது ஸோ அதனால் வந்து அவங்க வந்து வெயிட் இல்லை பட் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகணும் அந்த இந்த டேலண்டட் டைரக்டர்ஸோட படங்கள் இந்த ஆர்டிஸ்டோட படங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கணும் அது ஏன் யாரும் பண்ணலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி நாங்கள் ஆரம்பித்ததான் இந்த ஏகியூப் மூவி ஸோ இந்த ஏகூப் மூவியில் இருக்கிற ப்ளஸ் என்னென்னா ஒரு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கான செலவுகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்